ஹலோ, ஸ்டோரி டைம் வந்தாச்சு. இன்னைக்கு ஆந்தையன் நைட்டில் மட்டும் அவுட்டிங் போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காடெல்லாம் நிறையா இருக்கும்ல, அப்படியே அடர்ந்த காடெல்லாம் இருக்கும்போது அந்த காக்கா குயில் எல்லாமே அப்படியே ஜாலியாக காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். சரியா, குயில் வந்துட்டு டாக்டராக இருந்தது, காக்கா அந்தங்கெல்லாம் வேறு வேறு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா, அப்போ வந்துட்டு ஒரு நாள் காக்காவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உடனே போய் அந்த போய் குயில் டாக்டர், குயில் டாக்டர், எங்கள் ஃப்ரெண்டு காக்கா உடம்பு சரியில்லை, நீங்கள் சீக்கிரம் வந்து என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னச்சு. உடனே வந்துட்டு குயில் வந்து வேகமாக ஸ்வை அப்படின்னு வந்துச்சு. வந்துட்டு காக்காவுக்கு வேக வேகமாக அப்படியே மருந்தெல்லாம் கொடுக்குது, உடனே அப்படியே நல்லா பார்த்துக்குது. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நாளில் காக்கா உடம்பு சரியாக போயிடுச்சு. அப்புறம் காக்காவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ டாக்டர் நம்ம பார்த்துட்டு வந்தால் அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் தானே, ஆனால் காக்கா கொடுக்கவே இல்லை. உடனே குயில் என்ன பண்ணுது, குயில் வந்து ஆந்தை கூப்பிட்டு, ஏப்பா இங்கே பாருங்கள், காக்காவுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்ல, அவன் ஃபீஸே கொடுக்கலப்பா, நீ என்னென்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தை கிட்டே சொல்லுதான். ஆனால் ஆந்தை இருக்குல்ல, ஐயையோ இவர் நம்மக்கிட்ட கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் போய் ஒளிஞ்சிக்குது. காக்காவும் வந்துட்டு அவங்க கண்டுக்கவே மாட்டேங்குது, தரவே மாட்டேங்குது, பதிலும் சொல்ல மாட்டேங்குது. குயில் கேட்டு கேட்டு பாட்டு அப்படியே கோவம் வந்துடுச்சு உடனே குயிலுக்கு. ஒரு நாள் காக்கா கிட்ட வேகமாக போச்சு, இங்கே பாரு காக்கா, நீ எனக்கு ஃபீஸ் தருவியே மாட்டியா, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், நானே ட்ரீட்மெண்ட் பார்த்து தானே எல்லாம் எனக்கு செஞ்சுக்கிறேன், நீ இப்படி காசு தராமல் இருக்கியே, இது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆனால் காக்கா வந்துட்டு அப்படியே கோபமாக பதிலே சொல்லாமல் அது பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கு. ஆந்த போய் போய் ஒளிஞ்சுக்குது எப்போ பார்த்தாலும். சரியா, அதனால் ஒரு நாள் குயிலுக்கும் வந்து நேராக காக்காவையும் ஆந்தையும் போய் மீட் பண்ணிச்சு. மீட் பண்ணிட்டு காக்கா கிட்டே சொல்லுது, இங்கே பாரு, நீ எனக்கு ஃபீஸே கொடுக்காத பனிஷ்மெண்ட்டுக்கு நான் வந்துட்டு காட் கிட்ட ப்ரே பண்ணி உனக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன். சரியா, இனிமேல் என்னுடைய யான் என் குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்க எல்லாரும் வந்துட்டு உன்னோட வந்து கூட்டில் தான் முட்டையெல்லாம் வைப்பாங்க, நீ தான் அவங்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துச்சு. இப்போ கூட காக்காவோட கூட இருக்குல்ல, அங்கே தான் போயிட்டு குயிலோட முட்டையெல்லாம் வைக்கும். அப்புறம் ஆந்தைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தானே, அது ஒளிஞ்சிக்கிட்டே இருந்ததுல, இங்கே பாரு நீ ஒளிஞ்சிக்கிட்டே இருக்க தானே, என் கண்ணிலே படமாட்டிக்கிற தானே, நீ பகல்வே வெளியவே வர முடியாது, நான் காட் கிட்ட அப்படி சொல்லி உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன், புரிஞ்சுதா அப்படி சொல்லிட்டு துரத்தி விட்டுருச்சான். அவ்வளோதான், அப்போலேருந்து ஆந்தைக்கு பகலில் வெளியவே வர முடியாது, நைட்டில் தான் அதான் வெளியே வர முடியும், நைட்டில் தான் அது கண்ணு தெரியும். சரியா, இதெல்லாம் ஏன் வந்தது, அவங்க ஒழுங்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கொடுக்காம ஆன்சரும் பண்ணாமல் குயில் டாக்டரை ஏமாத்தினாங்க தானே, அதனால தான் இதெல்லாம் வந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணோம், யாரையுமே ஏமாற்றக்கூடாது, ப்ராப்பராக கரெக்டாக அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஓகேவா, நாளைக்கு வேறு ஸ்டோரி கேட்போம், பாய்.